ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, சின்ன தக்காளி தான் இருக்குது, நான் தக்காளி எடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஸ்டோவ் ஆன் பண்ணிட்டு கடையில் வச்சுட்டு வெங்காயம் போடலாம். எண்ணெய் சூடாகிட்டு வெங்காயம் போட்டுட்டேன். தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு நல்லா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன தக்காளி நாலு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி போட்டிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காஞ்சி மிளகாய் வரும், காரத்தேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி, இது எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சாலி நல்லா வெடிக்கிச்சு. இப்போது ஒருத்தருக்கு மாற்றிக்கலாம். நம்ம அது ஆடி போனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நான் இப்போது சட்னி ஜாரிலையும் மாற்றிட்டேன். இது இப்போ அரைச்சிட்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இன்னும் நீங்கள் இதுக்கு தாளிக்கலாம், தாளித்து கூட சாப்பிடலாம். இப்போ இருந்து தக்காளி சட்னி, இட்லி, தோசை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது சட்னின்னு. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.